பூம் வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதி யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனைய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு இருக்குது நல்ல அழகு இருக்குது நல்ல குடும்பமாக இருந்துகிட்ருக்குறோம் நானும் நல்லவனாக அல்லது நல்லவளாக இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் காலாகாலத்தில் திருமணம் பண்ண முடியலையே திருமணத்திற்கு வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத தடைகள் ஏற்படுது அல்லது நமக்கு வந்து பார்த்துட்டு போகிற வரனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிடுது ஆனால் எங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதில்ல ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது என் பொண்ணை விட அழகு இல்லாதவங்க திறமை இல்லாதவங்கெல்லாம் அல்லது எங்கள் என் பொண்ணு கூட படித்தவங்கள்லாம் இன்றைக்கி வந்து குடும்பம் குழந்தைன்னு வந்து செட்டில் ஆகிட்டாங்க என்னுடைய பொண்ணுக்கு மட்டும் திருமணமாக வந்துகிட்டு இருக்குது என்ன காரணம் நல்ல பொண்ணு இருந்து நல்ல குடும்பமாக இருந்து தேவையான வசதி வாய்ப்புகள் இருந்து கூட ஏன் இந்த மாதிரியான தடைகள் ஏற்படுது திருமண தடை விலகிறதுக்கு ஏதாவது பரிகாரமோ வழிபாடோ இருந்துகிட்டு இருக்குதா எளிமையான வழிபாடு இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுது அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக தடை இருக்குது அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக கங்கண யோகம் எப்போ வருதோ அப்போ திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு கங்கண யோகம் வந்த கூட கல்யாணம் அமையலை அப்படிங்கிற விஷயத்தில் தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த திருமண தடை விலகுவதற்கு திருமண தடை அடியோடு நீங்குவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குது நிறைய பிரார்த்தனை வந்துட்டு இருக்குது நிறைய பரிகாரம் வந்துட்டு இருக்குது அதில் பல்வேறு விதமான பரிகார வழிபாடு பிரார்த்தனைகளில் வந்து வேண்டுதலில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுருக்கமான ஒரு விஷயம் பொதுவாகவே திருமண வயது வந்தும் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து பெற்றவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த வயசில் திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவு இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்கம் ஒரு முடிவு வச்சுருக்குது ஆணுக்கு திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது சட்டப்படி திருமண வயது இருபத்தி ஒன்றாக இருந்தாலும் ஜாதக கட்டப்படி உங்களுக்கு திருமண வயது எந்த வயது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த திருமண வயது வரக்கூடிய அந்த காலத்தில் சரியான நேரத்தில் சரியான கங்கண யோகம் வந்துடும் அந்த சரியான கங்கண யோகம் அப்புறம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெருமையாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லோருத்துக்குமே அமைஞ்சிடும் ஆனால் அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கண யோகம் வந்து கூட திருமணமாகாமல் அந்த

பார்த்து கூட முடிவாகாமல் தடை ஏற்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா அந்த தடை விலகி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது ஒரு நிலை கிடைக்கணும் அப்படின்னா சின்ன பரிகாரம் உங்களுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது ஒரு கைப்பிடி பிள்ளையார் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ பசும் சாணம் இருக்கும் இல்லையா பசும் சாணத்தில் கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சீங்க அப்படின்னா சின்ன பிள்ளையார் வரும் அந்த மாதிரி இரண்டு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் நான் கிராமத்தில் இல்லை சார் நகரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு பசுமாட்டு சாணம் கிடைக்காது அப்போ நான் என்ன பண்ணலாங்கிற ஒரு சந்தேகம் அந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு வரும் பசும் சாணம் சாணத்தில் தான் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எனக்கு பசு சாணம் கிடைக்காதுன்னு நீங்கள் அடம்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக கலக்கி அதாவது மஞ்சள் தூள் பவுடராக இருக்கும் இல்லையா அதை வந்து ஓரளவு கலக்கி அதை நீங்கள் கைப்படியாக பிடிச்சி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சிங்கன்னா அதில் சின்ன பிள்ளையார் வரும் அந்த மாதிரி இரண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் அந்த இரண்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அந்த இரண்டு பிள்ளையாருக்கு வந்து அந்த இரண்டு பிள்ளையார் மேலேயும் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாராக இருந்தாலும் சரி சாணி பிள்ளையாராக இருந்தாலும் சரி அந்த இரண்டு பிள்ளையாருக்கு மேலே வந்து ஒரு மா இலையை சொருகி வைக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறாங்க இந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படி இருந்தாலும் சரி சாணி பிள்ளையாராக இருந்தாலும் சரி அதில் வந்து இரண்டும் சாணி பிள்ளையாராக இருந்தாலும் நல்லது இரண்டுமே சந்தன பிள்ளையார் அதாவது இந்த மஞ்சள் பிள்ளையாராக இருந்தாலும் நல்லது ஆனால் ஒன்றாவது ஒரு பக்கம் மஞ்சள் பிள்ளையாரும் ஒரு பக்கம் சாணி பிள்ளையாரும் இருக்கிறது சால சிறந்ததாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதாவது சங்கடமில்லாத திருமண வாழ்க்கை அமையுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்ப இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க பொதுவாகவே கடை வீதிகளில் வந்து நீங்கள் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா இந்த நாதஸ்வரம் பிபி ஊதற மாதிரி பொம்மை இருக்கும் சின்ன பொம்மை இருக்கும் இப்போ தஞ்சை தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கேங்க இல்லையா அதே மாதிரி கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை விற்பனை செய்யக்கூடிய அதே மாதிரி கடைகளில் அதே மாதிரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி சின்ன பொம்மை இருக்கும் அதில் ஒரு பொம்மை வாங்கிக்கிங்க அதே மாதிரி இந்த மேளம் கொட்டுற மாதிரி பொம்மை இருந்துகிட்டு இருக்கும் சின்ன இதில் வந்து அதில் வந்து சின்ன சைஸில் வந்து அளவான சைஸில் மேளம் கொட்டுற மாதிரி ஒரு பொம்மை இருந்துகிட்டு இருக்கும் அந்த உருவ பொம்மையும் வாங்கிக்கலாம் அதாவது பெரும்பாலும் நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி பொம்மைகளை வந்து அதிகம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இரண்டு பொம்மை நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி ஒரு பொம்மை மேளம் கொட்டுற மாதிரி ஒரு பொம்மை இந்த இரண்டு பொம்மையை வந்து இந்த சாணி பிள்ளையார் அதாவது இரண்டு இரண்டு பொம்மைகளை வந்து பூஜை இறையில் வச்சு அந்த இரண்டு பொம்மைகளுக்கு அடுத்து இந்த சாணி பிள்ளையாரோ அல்லது சந்தன அதாவது மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சு வச்சு அதில் ஒரு மா இலையை வந்து சொருகி வச்சிடணும் சொருகி வச்சுட்டு நீங்கள் தியானம் செய்கிறீங்களே இல்லையோ வேண்டுதல் வச்சுக்கணும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மங்களகரமான சுபகாரியம் அதாவது சுபகாரியம் நடக்கணும் நல்ல மனைவி அமையணும் அல்லது நல்ல கணவர் அமையணுங்கிற விஷயத்தை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கலாம் இந்த பிரார்த்தனை வந்து செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் வச்சுக்கிறது நல்லது ஒவ்வொரு நாள் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டால் போதும் ஒன்று காலை நேரத்தில் காலை நேரம்னா எப்போன்னா சூரிய உதயம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் சூரிய உதயம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மணி மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் ஏழு மணிக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க ஏழு மணிக்குள்ளாகவே இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் இந்த பிள்ளையார் வைக்கிறோம் இல்லையா அதாவது இந்த ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சோம் இல்லையா அதாவது மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறோம் அல்லது ரெண்டுமே சாணி பிள்ளையாராக இருக்கலாம் அது இரண்டு பக்கமே சந்தன அதாவது மஞ்சள் பிள்ளையாராக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த ரெண்டு பிள்ளையாருக்கு மேலே அந்த மாந்தலை சொறி மாங்கொத்து சொருகி வச்சுக்கணும் இல்லையா ஒரு மாயில் சொருகி வச்சால் போதும் சொருகி வச்சுருக்கணும் இல்லையா இந்த இரண்டு பிள்ளையாருக்கும் அந்த இரண்டு அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய அந்த பொம்மை அதே மாதிரி மேளம் குட்டுற அந்த பொம்மையும் பார்த்து ஒரு அகல் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் கண்டிப்பாக இந்த அகல் விளக்கு அடியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணம் வைக்கிறது நல்லது அப்படி சாணம் இல்லாதவங்க மஞ்சளை வந்து அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து சிறு சிறு பதியாக தட்டி அந்த மஞ்சளை வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்கு அகல் விளக்கு வைக்கணும் இந்த அகல் விளக்கு எந்த திசையை பார்த்துருக்கணுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன சந்தேகம் எங்கேருந்து வருதோ தேவையில்லாத சந்தேகம் வந்துட்டு இருக்கு பொதுவாக அகல் விளக்கு எந்த திசையும் நான் சொல்ல கிடையாது விளக்கு எங்கே பார்த்துருக்கணும் இந்த மேளம் மற்ற நாதசுரம் வாசிக்கிற அந்த பொம்மையை பார்த்து அந்த சாணி பிள்ளையாரை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம் அது வடக்கு பார்த்துருக்கலாம் தெற்கு பார்த்துருக்கலாம் மேற்கு பார்த்துருக்கலாம் கிழக்கு பார்த்துருக்கலாம் எந்த திசையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடாக இது இருந்துகிட்டு இருக்குதுங்க எந்த திசையிலும் அதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வரன் வந்து இந்த திசைகளில் எட்டு திசைகளில் ஏதாவது ஒரு திசையில் பிறந்து இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை அந்த வரண் எங்கிருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்த்தக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சிறு பிரார்த்தனைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது இதை விட ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் திரும்பவும் சொல்கிறேன் காலையில் ஏழு மணிக்குள்ளாக முடிந்த அளவுக்கு பிரம்மமுர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது அல்லது அதிகபட்சம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதே மாதிரி மாலை நேரத்தில் காலை நேரத்தில் எனக்கு முடியல சார் மாலை நேரத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாங்கிலிய பிரார்த்தனை வந்து அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை வந்து கங்கன யோகம் சம்மந்தப்பட்ட பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக மாலை நேரத்திலே வச்சுக்கலாம் மாலை நேரமாக இருந்தால் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே குறி குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்த அளவுக்கு ஏழு மணிக்குள்ளாக வச்சுக்குங்க ஒவ்வொரு நாளும் அந்தி சாய் கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய பொந்தில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண கனவுகளை வந்து பிரார்த்தனையாக வச்சு இந்த வழிபாடு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டு இருக்கணும் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாளைக்கு வச்சுக்கிறது நல்லது இப்போ நிறைய பேருக்கு அந்த அகல் விளக்கில் வந்து என்ன எண்ணெய் நெய் என்ன எண்ணெய் ஊற்றணுமா அல்ல நெய் ஊற்றணுங்கிற சந்தேகம் வந்துகிட்டு இருக்கோம் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கலாம் அல்லது பசும் நெய்யாக இருந்துகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இருபத்தேழு நாளைக்கு இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கணும் இடைவிடாமல் இருபத்தி ஏழு நாள் பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண குளத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போயிட்டு இந்த விளக்கு இது அந்த விளக்குக்கு பயன்படுத்தின எண்ணெய் இந்த விளக்குக்கு உபயோகப்படுத்தின திரி அந்த விளக்கு வந்து ஏற்றக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாணி பிள்ளையார் அது கூட அது மேலே அந்த மஞ்சள் கொத்து அதாவது மா இலை கொத்து இது எல்லாமே ஒன்றையும் அந்த முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு ஒரு பையில போட்டு வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை ஒரு பையில வச்சுக்கிட்டு அந்த முருகரை வளம் வந்து ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டு அப்புறம் முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குளத்தில் வந்து இந்த பையை போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் அகில உலகத்தில் உங்களுக்கு உங்களுக்கான வரன் அல்லது உங்களுக்கான பெண் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தை தெரிய வச்சு அந்த ஜாதகம் உங்களுடைய கைக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமையும் சின்ன பிரார்த்தனை தான் ஆனால் வண்ணமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிற விஷயத்தை பார்த்தோம் பொதுவாகவே திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துவ தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்